உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். என்ன பாக்குறீங்க, உட்காருங்க. ஓ, உட்கார மாட்டீங்களா? அப்ப அப்படியே நில்லுங்க. அப்புறம் என்ன, அந்த கண்ணாடியை பார்த்து ஏதோ தனியா புலம்பிட்டு இருந்தீங்க. என்ன, மகாவை சாவடிக்க முடியலங்கிற விரக்தியில பைத்தியம் ஆயிட்டீங்களா? ஏய் ஏய் ஏய், என்கிட்ட இந்த சவுண்ட்ல விடக்கூடாது, சைலண்டா இருக்கணும். ஆ, அப்புறம் ஏதோ கண்ணாடியை பார்த்து ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்க. நான் யாரு, என் பேக்ரவுண்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா? சொல்றேன், அதையும் கேட்டுங்க. ஐ எம் வெற்றி ஃப்ரம் யூஎஸ்ஏ, விக்ரமோட க்ளோஸ் ஃப்ரெண்ட், உயிர் நண்பன். என்னை பத்தி விக்ரம் உங்ககிட்ட சொல்லியிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, ஆனா உங்களை பத்தி என்கிட்ட நிறையவே அவன் சொல்லியிருக்கான். ஏன்னா நட்பு அந்த அளவுக்கு க்ளோஸ். இந்த டீடைல்ஸ் போதுமா இல்லை வேற ஏதாவது வேணுமா? சொல்லட்டா? தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ரூம் எல்லாம் ரொம்ப நல்லதா இருக்கு. விக்ரம் உங்களை ரொம்ப வசதியாக தான் வச்சிருக்கான் போல. இந்த காலத்தில் பெத்த பிள்ளைங்களே அவங்க அப்பா அம்மாவுக்கு சரியா சாப்பாடு கொடுக்கறதில்ல, போடுறதுக்கு ஏதோ நல்ல துணிமணி கூட வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறானுங்க. உடம்புக்கு முடியாமல் போச்சுன்னா இந்த மாத்திரை மருந்து கூட வாங்கி கொடுக்கறதில்ல. ஆனா விக்ரம் உங்களுக்கு ஏசியோட ஒரு பெரிய ரூம் கொடுத்து, செலவுக்கு பணமும் கொடுத்து, போக வர்றதுக்கு ஒரு நல்ல சூப்பர் காரும் கொடுத்து, அப்புறம் இந்த நல்ல மருத்துவ வசதியெல்லாம் செஞ்சு கொடுத்து இவ்வளோ வசதியாக வாழ வச்சிருக்கேன். இத்தனையும் நீங்கள் பெத்தம்மா கூட கிடையாது, வளர்த்தம்மா தானே. பெத்த பிள்ளைங்களே செய்யாத இந்த காலத்தில் ஒரு வளர்த்த பிள்ளை உங்களுக்கு இவ்வளோலாம் செஞ்சுருக்கான், கிரேட் தான்ல. அவனுக்கு நீங்க ஒரு கோயிலை கட்டி கும்பிட்டுருக்கணும்ல. சரி, அது கூட வேணாங்க. அட்லீஸ்ட் அவனை தொந்தரவு பண்ணாம இருந்துக்கலாம், நிம்மதியா வாழ விட்டுருக்கலாம். ஆனா நீங்க அதெல்லாம் விட்டுட்டு அவன் சொத்தை அபகரிக்க ஆசைப்பட்டு அவனுக்கு கல்யாணம் நடக்கூடாதுன்னு அவ்வளோ பிளான் பண்ணிருக்கீங்க. அதையும் மீறி ஒரு நல்ல பொண்ணு அவனை கல்யாணம் பண்ணிட்டு வாழ வந்தா அவளையும் வாழ விடாம அவங்கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கு பெரிய பெரிய வேலை தான் பார்த்துருக்குறீங்க. அது எப்படி, ஆளையே காலி பண்ணுறதுக்கு கூலிப்படையெல்லாம் செட் பண்ணியிருக்கீங்க, அவ்வளோ பணம் வெறி உங்களுக்கு. விக்ரம் கிட்ட இருந்து மகாவை பிரித்து அந்த இடத்துக்கு வேற ஒரு பொண்ணை கொண்டு வர நினைச்சிங்க, சரி. ஆனால் அதுக்கு உங்களுக்கு வேற நல்ல பொண்ணே கிடைக்கலையாங்க. போயும் போயும் ஏற்கனவே கல்யாணம் ஆகி கர்ப்பமான பொண்ணை விக்ரமுக்கு கட்டி வைக்க பாக்குறீங்க. உங்களுக்குலாம் அறிவே இல்லை. என்ன பண்றது, விக்ரமோட வளர்ப்பு தாய் தானே நீங்க. ஏய், இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும், யார் நீ? ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.